ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர ஜோதிடம், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, கர்ம ஜோதிடம், இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானின் நட்சத்திரம், அது வாங்கியிருக்கக்கூடிய தோஷம் ராகுவின் சாபம் பெற்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லக்னம், இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் லக்னாதிபதி, இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ராகுவின் சாபம் பெற்றவர்கள். அப்போ என்னன்னா, அதிகமாக பேசக்கூடிய நபர்கள், ஒரு விஷயத்தை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிற ஆளாக இருக்க மாட்டாங்க. சுற்றி 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 வள 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 வளன்னு பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இது ஒரு விஷயம். அடுத்தபடியாக வந்து பான் டு சர்வ் அதர்ஸ். ஏன்னா வந்து சனி அப்படிங்கிறது வந்து ஒரு அடிமை அப்படிங்கிற ஒரு தொழில் தான். அப்போ இவங்க வந்து அடுத்தவர்களுக்கு சர்வீஸ் மோட்டிவாக வேலை செய்தால் இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டு, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், கேபிள், இது சம்பந்தப்பட்ட அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர்கள் கையில் தொடுவார்கள். கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த கணிப்பொறி, இதெல்லாம் வந்து இவர்களுடைய விஷயமாக இருக்கும். இரும்பு கடையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அடுத்தபடியாக வந்து டிரான்ஸ்போர்ட் லைனில் 4-5 காரை வாங்கி போட்டு நான் டிராவல்ஸ் வைக்கிறேன், இல்லை லாரி 4-5 லாரி வச்சு நான் ஓனராக இருக்கிறேன்னு சொல்லி அதில் போய் காசை ஃபுல்லாக விரயம் பண்ணுறது. இவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போட்டு லாஸ் ஆகுறது. அதாவது ராகு அப்படின்னாலே அது பேராசை, சின்ன விஷயத்தையே வந்து பெருசாக திங்க் பண்ணுறது. நான் அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுறேன், தன்னை வந்து ஒரு பெரிய அம்பானி ரேஞ்சுக்கு நினச்சிக்கிட்டு எல்லாத்துலேயும் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அதில் எல்லாத்துலேயும் லாஸ் ஆகி கடைசியில் வந்து கடனாளி ஆகி அதுக்கப்புறம்தான் ஆகா இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதையே அவங்க நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வெளிநாட்டில் இவர்களுக்கு யாரேனும் உறவினர்கள் இருப்பார்கள் அல்லது இவர்களே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக ஏற்படும். அகால மரணம் என்று சொல்லப்படக்கூடிய துர்மரணம் ஏதாவது நடந்திருக்கக்கூடிய குடும்பம், அதாவது சூசைடல் டெத், ஆக்சிடென்டல் டெத்து, இந்த மாதிரி பாம்பு கடிச்சு இறந்தவங்க அல்லது விஷம் குடிச்சு இறந்தவங்க, ஏதாவது விஷம் சார்ந்த விஷயம், ஃபுட் பாய்சனே ஆகி கூட இறந்து போயிருப்பாங்க, அந்த மாதிரியான சம்பவங்கள், கேன்சர் என்ற கொடிய நோய், கர்ம நோயெல்லாம் இந்த குடும்பத்தில், இந்த ஃபேமிலியில் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. இல்லை இவங்க முன்னோர்கள் யாராவது அப்படி இறந்துருப்பாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இருக்காது சில நேரம். அப்புறமா வந்து பரிவட்டம் கட்டுறது, குறி சொல்கிறது, சாமி ஆடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணியிருப்பாங்க இவர்கள் முன்னோர்கள், அல்லது இவர்களே வந்து ஏதாவது ஒரு கோயில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருப்பாங்க, அல்லது குறி சொல்லுவாங்க, மாயா மந்திரம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு அதீத ஈடுபாடு இருக்கும். பொதுவாகவே இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்தர்களை வழிபடுத்தி இவர்களுக்கு ஒரு எளிய பரிகாரம், இதை உங்களை வந்து ஒழுங்காக கடைப்பிடிச்சாலே போதும், நிறைய விஷயங்கள்லேருந்து தப்பிக்கலாம். சித்தர்கள் ஜீவசமாதி போகிறது, வாழும் சித்தர்களை தரிசனம் செய்வது, அது மட்டுமல்லாமல் ஜீவசமாதிகளில் போய் விளக்கில் எண்ணெய் போட்டு, அதுவும் மண் விளக்கில் அகல் தீபம் போட்டு தீபமேற்றினாலே இவர்களுக்கு நல்லது. இவங்களை அந்த மாதிரி இழுத்துட்டு போயிடும் அந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது, ஜீவசமாதி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இழுத்துட்டு போயிடும். ஏன்னா வந்து அந்த பூச நட்சத்திரங்கிறது அரச மரம், அந்த அரச மரத்தில் தான் குரு பகவான் வந்து, அதாவது பூச நட்சத்திரத்தில் தான் அவர் உச்சமாவார். அதனால தான் அரச மரத்தையே வந்து குருவுக்கு வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு அரச மரத்தை சுத்தணும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் வந்து குழந்தை கருத்தரிக்கக்கூடிய விஷயத்தை வந்து அந்த தாய்மாருக்கு வந்து வழங்கக்கூடியதாக இருக்கும். அதில் அந்தளவுக்கு ரேஸ் இருக்குது. அதுதான் வந்து அரச மரத்தை 108 தடவை சுத்துங்க அப்படின்னு அந்த காலத்துலலாம் சொன்னது. அந்த காலத்துலாம் ஆற்றுல குளத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரச மரம், வேப்ப மரம் எல்லாம் இருக்கும். அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், குழந்த பாக்கியம் வேணும்னா ஒரு 108 குடம் அதில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு சுத்தமாக குழந்தை கிடைக்கும் அப்படின் தான் சொல்லுவாங்க. நீங்கள் மரத்தையும் காணும், குளத்தையும் காணும், பிள்ளையாரையும் காணும், அப்படி தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து நவநாகரியத்துக்குள்ளே போய் அந்த குளத்தை போக்கியாச்சு, பிள்ளையாரையும் காணும், மரத்தையும் காணும். ஸோ வந்து இன்றைக்கி அரச மரங்கிறதே வந்து அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க. அரச மரமா அப்படின்னா என்ன சார் அப்படின்லாம் கேட்குறாங்க என் கிளைண்ட்ஸ்லாம். வந்து சில பேருக்கு வந்து அரச மரம்னாலே என்னன்னு தெரிய மாட்டேங்குது.
ஸோ அது எப்படி இருக்கும், அது போட்டோ இருக்குங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. அவ்வளவு அரச மரம்ங்கிறது நமக்கு வந்து நிறைய விஷயங்களை அது தரக்கூடியது. அது கீழெல்லாம் உட்காந்து அவ்வளவு தவம் பண்ணீங்க, தியானம் பண்ணீங்கன்னா இறையாற்றலை உணரலாம், பிரபஞ்ச ஆற்றலை உணரலாம், சித்தர்கள் வந்து உங்களுக்கு தரிசனம் தருவார்கள், இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால தான் வந்து பூச நட்சத்திரத்தில் தான் சித்தர்களே ஜீவசமாதி அடைவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்சத்திரங்களில் ஒன்று பூச நட்சத்திரம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார்களில் நிறைய பேர் அந்த பூசம் சம்பந்தப்பட்ட நட்சத்திரத்தில் தான் அவதரிச்சிருப்பாங்க, இல்லை வந்து அவங்க இறைவனுடன் கலந்திருப்பார்கள். ஸோ வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திரம் அந்த பூச நட்சத்திரம். ஏன்னா அதில் தான் குரு பகவானே உச்சமாகிறார். அப்பேற்பட்ட அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு குருவின் காரகத்துவத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் வந்து இவங்க ராகுவின் காரகத்துவத்தோடு இருப்பாங்க. அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் இவர்களிடம் தான் இருக்கும். எதை எடுத்தாலும் முடியாது, நடக்காது, எனக்கு அப்படித்தான், ஏன் நான் லைஃபே போச்சு, எனக்கு எல்லாம் சரி கிடையாது, எல்லாம் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லை, எனக்கு மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரியான விஷயத்த பேச்ச வாழ்நாளில் ஒரு தடவையாவது இவங்க சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிறது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்ன நான் வாழ முடியுமா, எனக்கு அப்படியே ஆயிடுச்சு. இப்போ பெருசு பெருசாக பணத்தை வந்து யார்ட்டையா கொடுத்து ஏமாறுறது, இவங்களை தேடி வந்து ஏமாத்திட்டும் போயிடுவாங்க. ஏன்னா வந்து பேராசை என்பது இருக்கும் இல்லையா, ராகு அப்படிங்கிறது பேராசை. அப்போ 10 லட்சம் கொடுத்தா 20 லட்சம் வரும்னு எவனாவது வந்து சொன்னானா அதை நம்பி அந்த 10 லட்சத்தை கொடுத்து அந்த 10 லட்சமும் போண்டி ஆயிடும். எதுக்கு பணத்தை, அப்புறம் அந்த 10 லட்சத்தை தேடி 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 அந்த 10 லட்சத்தை வாங்குறதுக்கு இன்னொரு 10 லட்சத்தை செலவு பண்ணுவாங்க. இப்படிலாம் கூட நடக்கும். அவங்களுக்கு மைண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, அன்ஸ்டேபிளாக தான் இருப்பாங்க. இதுதான் இப்படி தான் போகணும், இது தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஏன்னா ராகுங்கிறது பாம்பு, இங்கே போகும் அங்கே போகும், எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு அதுக்கே தெரியாது. இப்படின்னா அந்த பக்கம் போவோம், அப்படின்னா இந்த பக்கம் போவோம், அதே மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க. அப்புறமா வந்து இவர்களுக்கு வந்து என்னென்னா பல மொழி கற்றுக்கிறதுக்குள்ள ஆர்வம் இருக்கும், நிறைய பேர் கற்றுக்குவாங்க. அட்லீஸ்ட் ஒரு பாஷையாவது அதர் பாஷையை வந்து இவர்கள் பேசுவார்கள், தெரியும் கண்டிப்பாக. அதை வந்து இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய பரிகாரமாக வேலை செய்யும். அதையும் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் ராகு என்பது அந்நிய பாஷை. இப்போ தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டால் அது வந்து அந்நிய பாஷை, அதுவும் ஹிந்திங்கிறது ராகுவின் பாஷையாகும். அதனால் வந்து இவங்க ஹிந்தி கற்றுக்கிட்டாங்கன்னா, ஹிந்தி கற்றுக்கிட்டு இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பிரமாதமாக வேலை செய்யும். இவ்வளோ விஷயம் இருக்குது அதில். அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட்டு டிரைவராக போகலாம், ஆனால் வந்து ஓன் டிரைவராக ஆச்சுன்னா அந்த காரை விற்றுற நிலைமையாயிரும். இவன் வாடகைக்கு வந்து டிரைவராக போகலாம், இல்லை வந்து ஒரு கம்சன் பேசிஸில் போகலாம். ஆனால் வந்து நாமளே அந்த வண்டியை ஓனர் ஆக்கிட்டு இன்னொரு 4 காரை வாங்கி விட்டால் அந்த 4 காரோட சேர்ந்து நாமளும் வந்து நடுத்தருவுக்கு வர மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வச்சு 4-5 லாரி வச்சு ரொம்ப கடனாளியாகி அவருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாகி கடைசியில் வந்து தற்கொலை எண்ணத்துக்கெல்லாம் போயிருக்கிறார். ஸோ அதெல்லாம் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிக் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஷாக் அடிக்கிறது, இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிறது, இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. இது மாதிரி தேவையில்லாமல் வெளியில் வந்து அதிகமாக ஃபுட்டு வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா கெட்டு போகிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இவங்களுக்கு தான் வரும். அதனால் வந்து பார்த்து கவனமாக இருக்கணும். மாரியம்மனை கும்பிடணும். நிறைய பேருக்கு வந்து வண்டியில் போனீங்க அப்படின்னா 2-வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, நல்ல பசங்களாக இருக்காங்களா பார்த்து லிஃப்ட் கொடுக்கலாம். இல்லை வந்து யாராவது ஒரு டிரைவர் வந்து அட்ரஸ் கேட்டாங்க, இல்லை யாராவது வந்து அட்ரஸ் கேட்டாங்களா, வேற யார்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்களோ நீங்கள் வாலின்றா போய் அவங்களுக்கு அட்ரஸ் சொல்லி கொடுங்க, அவ்வளோதான், அது ஒரு நல்ல பரிகாரம் ஆயிரும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பரிகாரம். ராகுனாலே டிரைவர், கார் டிரைவர், ஒரு கார் டிரைவருக்கெல்லாம் நீங்கள் வழிகாட்டுங்க, அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ வெளிநாட்டுக்காரர்கள் இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தர்கா நிறைய போகணும், ஜீவசமாதி தர்காலாம் நிறைய இருக்கு. நாகூர் தர்கா, மோதி பாபா தர்கா, இந்த மாதிரி அஜ்மீர் தர்கா, இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான தர்காக்கெல்லாம் போய் இவங்க சாமி கும்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல இஸ்லாமியர்களுக்கு இவர்களால் என்ற உதவிகளை செய்யலாம்.
கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து மாற்று மதத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் இவர்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா இவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லது. வெளிநாடு போகிறதுக்கான யோகம் வேணும் அப்படிங்கிறவங்க ராகுவின் பரிகாரங்களை எல்லாம் செஞ்சீங்கனாலே வெளிநாட்டு போயிடுவீங்க. ஆனால் சில நேரம் வெளிநாட்டில் போய் அங்கே போய் ஏதாவது ஒரு சிக்கலில் மாற்றுவதற்கான வாய்ப்பும் இவர்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையால் உங்களுக்குண்டா எளிய பரிகாரங்களை எப்போவுமே செய்யுங்க. விதவைகளுக்கு உதவி செய்கிறது, அது போக வந்து இந்த கஷ்டப்படுற இஸ்லாமிய நண்பர்கள் அவர்களுக்கு உதவி செய்வது, கன்னியாஸ்திரிகளுக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் வந்து ராகு பரிகாரத்தில் வரும். அதை செஞ்சால் ரொம்ப நல்லது. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.